ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு பப்ஜி லைட் தமிழ் யூடியூப் சேனல். நான் தான் அவங்க பிரசாந்த். இன்னைக்கான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 13 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இன்றைக்கி காலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பாக்ஸில் ப்ரோ பப்ஜி லேட்டில் புதுசாக அப்டேட் வந்திருக்காமல் நிறைய சேனலில் போட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் இன்னும் போடல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம சேனலில் போடுவோம், பட் ஆனால் எனக்கு இருக்க பிஸி ஷெட்யூல், நான் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஸோ வேலைக்கு போயிட்டுருக்கனால என்னால் 2 நாள் வீடியோ போட முடியல. இந்த 2 நாள் கேப்பில் கூட பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்களோட வீடியோக்காக வெயிட் பண்ணுறோம், உங்களோட வீடியோ எங்கே இன்னும் போடலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இந்த சேனல் ஆரம்பிக்குள்ளலாம் நமக்குன்னு யாரோ இருப்பாங்களா அப்படின்னு தான் சந்தேகத்தில் ஆரம்பித்தேன். பட் இப்போ இத்தனை பேர் எனக்கு பின்னாடி இருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பட் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அது 13 அக்டோபர் டேட்டு சொல்லிட்டேன். ஸோ 422 MB பார்த்தீங்கன்னா பீட்டர் சேனல் ஒரு அப்டேட் கிடைச்சி. அது என்ன அப்டேட் அப்படின்னா ஹாலோவின் அப்டேட். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், முன்னாடியே சொல்லியிருந்தால் அப்டேட் வரப்போகுது அப்படின்னு. பட் ஆனால் அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நான் ப்ரூஃப் இல்லாமல் எதையுமே சொல்ல மாட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட, அதாவது ஒரிஜினல் பீட்டர் வருஷன், அது என்னோட ஐடியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்து செக் பண்ணிட்டு கேம் விளாண்டு தான் இந்த அப்டேட்டே நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அன்பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். மற்ற சேனல் மாதிரி குழப்பறதும் இல்லை, ரொம்ப ஒரு தெளிவான அப்டேட்டு தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதே வகையில் பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அடுத்த வீடியோவில் ப்ரோ எங்களோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோட பேர் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், விஷ்ணு அண்ட் வசந்தகுமார். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் ப்ரோ என்னோட எங்களோட நேமை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் 2 பேரையும் சொல்லிட்டேன், விஷ்ணு அண்ட் வசந்தகுமார். ஸோ பி ஹாப்பின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்குள்ளே போவோம். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ 422 MB அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபி இந்த லுக்கில் தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்ன இருந்த லுக்குக்கும் இப்போ இருக்க லுக்குக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரு டார்க்னஸ் லுக்கு தரும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக்கான லுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹாலோவின் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ MB வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் வந்து இந்த வெர்ஷனுக்காக மட்டும் கிடையாது, அந்த மேப் அடுத்து பார்த்தீங்கன்னா DDM வரப்போகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கீழே மேப்பு கீழே பார்த்தீங்கன்னா DDM அப்படின்னு காட்டிட்டுருக்கு. ஸோ ஓகே, இது வரப்போகுது. ஆனால் பட் என்ன, பீட்டா வெர்ஷனில் கூட இன்னும் வரல. இதெல்லாம் வரதுக்கு இந்த ஜோம்பி வெர்ஷன் வரதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியல, நம்மளோட ஒரிஜினல் வெர்ஷன் பப்ஜியில் வரதுக்கு. ஸோ அந்த DDM வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகலாம். பட் இப்போதைக்கு ஜோம்பி வெர்ஷன் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன், ஏன்னா இதில் விட்டுட்டாங்க, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக சீசன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தான் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த அவுட்ஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இது வந்து ஃப்ரீ இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட் எடுத்துனே இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடச்சிருக்கு இந்த அவுட்ஃபிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வின்னர் பாஸ் வாங்கினதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய வந்து அவுட்ஃபிட்ஸ். இந்த பக்கம்லாம் ரைட் சைடு இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம காசு கட்டி ஒரிஜினலாக வாங்குற மாதிரி இருக்கும், வின்னர் பாஸ் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிறது. ஸோ இந்த எமௌண்ட்ஸ்லாம் பாருங்கள், இந்த எமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ஜியோட ஒரிஜினல் வெர்ஷன்லேருந்து அப்டேட். ஸோ எமௌண்ட்ஸ் தான் இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன்றொன்றா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அளவுக்கு கொண்டு வருவாங்க நான் நம்புகிறேன். ஸோ அவுட்ஃபிட் எல்லாம் பார்த்தீங்க எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது, முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பப்ஜி லைட் ஒரிஜினல் வெர்ஷனுக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக கொண்டு வர போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர அப்டேட்டில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இப்போ கொடுக்க அப்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட தான், பார்த்தீங்கன்னா இது என்னோட ஐடி, யாரோ வந்து இதில் வந்து வேறு ஐடியிலேருந்து யாரோ திருடி போட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது என்னோட ஐடி, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், என்னோட நேமில் தான் இருக்கும், அதாவது பப்ஜி லைட் தமிழா அப்படின்ற ஐடியிலே தான் நான் வந்து கேம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அப்படி பீட்டர் வெர்ஷனால் விளாட்றீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ஐடிக்கு ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தெரியும் ஸோ எது ஒரிஜினலாக தான் நான் வந்து அப்டேட் போட்டிருக்கேன். நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து காப்பி அடிச்சு போகிறேன் அப்படின்னு ட்ரேடர் கேமிங்னு ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சேனலில் கொடுக்குற அப்டேட் எல்லாம் எடுத்து நான் வந்து திருடி போகிறேன்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தான். அதுக்காக தான் சொல்கிறேன், நான் எவனதையும் பார்த்து திருட மாட்டேன். ஸோ என்னோட ஒரிஜினலாக எனக்கு வந்து அது ப்ரூஃப் காட்டிட்டு தான் நான் வந்து வீடியோ போடுவேன். எனக்கு வந்து ஒரிஜினலாக ஒரு அப்டேட் தெரியுது அப்படின்னா மட்டும்தான் நான் அப்டேட்டே போடுவேன். அடுத்தவனோட லீக்ஸ் வச்சு நான் கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் போடவே மாட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எதுக்கு இருந்தாலும், அதாவது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா என் வீடியோ செக் பண்ணி பார்க்குறது உண்மை இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேன், எந்த ஒரு போலியான நியூஸையும் அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட தான் காட்டியிருக்கேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் எதையும் எந்த இடத்துலையுமே நான் ப்ரூஃப் இல்லாமல் காட்டினதே கிடையாது. அப்படின்னு ஏதோ ஒன்று காட்டியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் படித்து பார்ப்பேன் எல்லாத்தையுமே. நான் பார்த்து செக் பண்ணி பார்த்து நீ சொல்கிறது உண்மை என்ன நானே சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேம் பிளே கூட போவோம். ஸோ இப்போ அந்த அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்டே போயிட்டு இருக்குது அவ்வளோ, ஏன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஸோ அந்த அப்டேட் வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு அவுட்ஃபிட் எல்லாமே புதுசாக கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்ட் எல்லாமே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. புது மேப் வந்து DDM வரப்போகுது, பட் ஆனால் ஜோம்பி வெர்ஷன் அதுக்கு முன்னாடியே விட்டுருக்காங்க. இதுதான் அப்டேட்டு. இந்த ஜோம்பி வெர்ஷன் கேம் பிளே எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க.
சரி ஓகே பார்த்தீங்கன்னா கேம் பிளே வந்தாச்சு. கேம் பிளே கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க, ஏன்னா கொஞ்சம் இவ்வளோ நேரம் போடுறீங்களா ப்ரோ, என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல அப்படின்னா சொல்லாதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குவாலிட்டி குறைச்சி கூட பார்த்துக்கோங்க, ஏன்னா இன்னைக்கு அப்டேட்டே நான் போடணும், கேம் பிளேயும் போடணும் அப்படின்ற ஒரு காரணத்தை தான் நான் போட்டிருக்கேன். மேபி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ போட முடியாது, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ அதுக்கான சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஜோம்பி வெர்ஷனில் நான் விளாண்டது பார்த்தீங்கன்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் வெர்ஷன் அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. இதில் பேயிங் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாலுமே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைஃப் வந்து குறையவே மாட்டுது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ன்ற ஒரு இது இருக்குள்ளே, ஸோ கேரக்டர் பெரிய மான்ஸ்டர் மாதிரி அது வந்து நம்மளை துரத்தவே கிடையாது. ஒரு சின்ன சின்ன பேயிங் மட்டுமே நம்மளை துரத்திட்டு இருக்கு, அவ்வளோ இன்ட்ரெஸ்டாலாம் கிடையாது. ஸோ இந்த இது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் விளாண்டு பார்த்தது தெரியும். ஸோ குளோபல் வெர்ஷன் வார கூட எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு பீட்டா வெர்ஷனில் இதுதான் இருக்குது. ஸோ அந்த கேம் பிளே நீங்களே பாருங்கள். நான் முடிஞ்ச ஸ்டேடியம் தான் இறங்கினேன், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமில் நிறைய பேர் இறங்குவாங்க அப்படின்னு. ஸோ என்னோட ஐடியை கூட பார்த்துங்க, இது நான் தான் விளாண்டுருக்கேன். பப்ஜி லைட் தமிழ்நாடு தான் என்னோட ஐடி இருக்குது. சோலோ வர்சஸ் ஸ்குவாட் தான் போட்டிருக்கேன். இதில் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் போட்டும் ஒரு பிரச்சனமும் இல்லை, ஏன்னா ஒரு பிளேயர் கூட பார்க்கல. என்னோட லெவல் இதில் வந்து விளையாடாததுனால, ஸோ கம்மியான லெவலில் இருக்கிறதுனால பாட்டு மட்டும் தான் அதிகமாக இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 kills தான் எடுத்திருந்தேன் மொத்தமாகவே. ஸோ 5 kills எடுத்து வின் பண்ணியாச்சு. ஸோ வினர் வினர் சிக்கன் டினர் அடிச்சாச்சு. பட் ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி பார்த்தா மேப்பை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் இருந்தால் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது அவுட் இந்த லுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குது. மேப்பை பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த இறங்களுக்கும் இப்போ இருக்க இறங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் ஒரு அப்டேட்டாக அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா மேப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஜோம்பி வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிடிஎம் வரப்போகுது. புதுசான அவுட்ஃபிட்ஸ், அதாவது நம்ம காஸ்ட்யூம்லாம் புதுசு புதுசாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நல்லா எமௌண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல நச்சுன்னு ஒரு 3 emotes கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீசனுக்கு அப்புறம் இந்த அப்டேட்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சீசனுக்கு வேணால் வின்னர் பாஸ் செலக்ட் பாஸ் வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருக்க அந்த 5th season அப்கிரேட் பண்ணாதீங்க, அது வந்து மொக்க. ஸோ அடுத்த சீசனில் எதாவது இருந்தாலும் அப்டேட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டெலாம் நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ நல்ல காஸ்ட்யூம் வாங்குறதுக்காக கிரெடிட் கார்டு வந்து தேவைப்படும். ஒரிஜினல் விஷயம் வாங்கிட்டுருக்கவங்களுக்காக சொல்கிறேன், அந்த கிரெடிட் கார்டெலாம் நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் அப்படியே வச்சுருங்க சேஃபாக, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லூட் சீக்கிரமாக எடுத்துருக்கோம். லூட் எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ்லாம் வரும். ஸோ பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், பார்த்தீங்கன்னா இதில் லூட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடையாது. லூட் வந்து கம்மியாக கிடையாதுன்னா எப்படி சொல்கிறது, நம்ம வந்து அந்த ஒரிஜினல் வெர்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த ஜோம்பிஸ்லாம் வந்து சுடக்குள்ள அங்கேருந்தே நமக்கு இப்போ தேவையான புல்லட்லாம் கிடச்சிரும். இதில் வந்து நிறைய புல்லட் வேஸ்ட் பண்ணி அந்த ஜோம்பிஸை சாவடிக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஆனால் அந்த ஜோம்பிஸ் வந்து நமக்கு வந்து லூட் தேவையானது கண்டிப்பாக கிடைக்க மாட்டேது. அந்த அளவில் பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த கேம் பிளேயில். ஏன்னா நமக்கு எவ்வளோ புல்லட் செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கான புல்லட் நம்ம கிடைச்சா மட்டும்தான் கேம் வந்து ஃபர்தராக நல்லா ஒரு கொண்டு போயிட்டு இருக்க முடியும். அந்த அளவுக்கான லூட்டும் கிடைக்கல, அதனால் பார்த்திங்கன்னா அந்த கேமில் இருக்க ஒரு அன்பெனிஃபிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனால் புல்லட் அடிக்கடி கன்று சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். கன்று சேஞ்ச் பண்ணுற இடத்துல கரெக்டான புல்லட் கிடைக்கலனா அது வந்து ரொம்ப சிக்கலாக போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கொஞ்சம் அனைத்து கொஞ்சம் சரி பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தா ஒரு குறைவெலாம் அதிகமாக சொல்கிறது ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு இதுவும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க, எது அப்டேட் கொடுக்கணுமே. ஸோ பப்ஜி லைட் டீம் பொறுத்த வரைக்கும் அப்டேட்ன்றது எப்படி சொல்கிறது, ரொம்ப அவங்க கேர்லெஸ்ஸாக தான் பண்ணுறாங்க. அவ்வளோ சீரியஸாக எடுத்து ஒரு கேர் பண்ணி ஒரு கேமை கூட நல்லா ஒழுங்காக கொடுக்குறதில்ல. ஸோ இனிமேல் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு வருங்காலத்தில் பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு முன்னிருந்ததை விட அப்டேட் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னோம். எமோட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு எனக்கு. இப்போ தான் எமோட்ன்றதே கொஞ்சம் எமோட் மாதிரி தெரியுது, இன்னும் அவ்வளோ முக்கியாக கொடுத்துருந்தாங்க, இப்போ தான் கொஞ்சம் நல்ல எமோட் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து ஒர்த்தானதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். 432 MPக்கு கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டோட்டல் லுக்கே பார்த்தீங்கன்னா முன்னிருந்தது இப்போ இருக்கிறது வேறு லெவலில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, நீங்கள் இப்போ பாருங்கள் இவ்வளோ இது வேஸ்ட் பண்ணுறோம் நான் புல்லட் இதுக்கு சாவடிக்கிறதுக்கு. பட் ஆனால் இதுகிட்டருந்து லூட்டு வந்து எவ்வளோ கம்மியாக கிடைக்குதுன்னு பாருங்கள். லூட் கிடைக்குது, பட் ஆனால் என் கண்ணுக்கு ஏற்ற புல்லட்டு கூட கிடைக்கல. புல்லட் ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கம்மியாக கிடைக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த லெவலுக்கு தான் இந்த கேம் பிளே இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. இந்த பில்டிங்லாம் எப்படி இருக்காங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செக் பண்ணிருக்கேன். ஸோ ஏதாவது கிடைக்கிற லூட் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது அந்த பிளேஸ்லாம் அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு லூட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கிடைக்குதுன்னு சொன்னோம். இந்த இத்தனை பில்டிங் கொடுத்து அவ்வளோ லூட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இது வந்து இது மொக்க தான், ஏன்னா இவ்வளோ பில்டிங்ஸும் கொடுத்து அதில் லூட் இல்லைன்னா எவ்வளோ கட்டுப்போம், எல்லாத்துக்குமே கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். ஸோ அதே வகையில் தான் எனக்கும் வந்து கோவம், ஏன்னா இவ்வளோ பில்டிங்ஸ் கொடுத்து லூட்டு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு இருக்குது. ஸோ ஓகே போ போ பார்த்துக்கலாம், இதெல்லாம் பழகிடுவோம் என்ன நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ போகலாம் போகலாம் போயிட்டே இருக்கலாம். ஒரு பேய் கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணி பவர் குறைக்கிற அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கே இல்லை. ஸோ ரொம்ப மொக்கையாக தான் போயிட்டுருக்கு கேம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. ஆனால் கிளைமேட் சேஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு, அப்போ அப்படியே டிம் ஆகிட்டே வருது. சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய குருவி கத்துற சவுண்டு, இந்த பவால் கத்துற சவுண்டு, இந்த கோழி கத்துற மாதிரி, ஸோ நிறைய சவுண்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ த்ரில்லிங்கான சவுண்டு கொடுத்துட்டு அதுக்கேற்ற ஒரு த்ரில்னஸை கொடுக்கவே கிடையாது கேம் பிளேயில், மொக்கையாக தான் இருக்குது. நானும் பேக்கர் சுற்றி சுற்றி பேயிங்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் நம்மளை வந்து துரத்த மாட்டேது, நம்ம தான் இதில் எப்படியா இருந்தாலும் வின் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது.
பார்க்கலாம் சொல்லி. எவனா எனிமி இருக்கானா பார்த்து எனிமி எவனுமே காணும் கண்ணில். நானும் தேடி தேடி ஓடிட்டே தான் இந்த கேம் பிளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓடிட்டே தான் இருந்தேன். ஒரு இடத்துல கூட நிற்க கிடையாது, எவனுமே என் கையில் மாட்டும் இல்லை. ஸோ ரொம்ப போர் அடிச்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ நான் எனக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணி போகலான்ருக்கேன். ஏன்னா இவ்வளோ லென்த்தாக இருக்குது, கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வருது. நான் கொஞ்சம் கட் பண்ணி போகிறேன் வீடியோவை. ஸோ மன்னிச்சுக்கோங்க, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் விளாண்டு பாருங்கள், அப்போ தெரியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்டேட் தான், இது எப்படி இருக்குது அப்படின்னு தான் காட்டுறேன். ஸோ அதுக்காக தான் இப்போ இருங்க, கொஞ்சம் கட் பண்ணிட்டு போகிறேன் வீடியோவை. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா டக்குனு அப்படியே கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா கேம் அளவில் நிறுத்திட்டே போச்சு. கிட்டத்தட்ட 22 மணி நேரம் பார்த்தீங்கன்னா சர்வே ஆயிருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவனையுமே நான் கண்ணில் பார்க்க கிடையாது, எல்லாம் ரூமுக்குள்ளேயே மறைஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜூம்பி டாட்டா கையை செத்துட்டானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 பேர் என்னமோ தான் இருக்காங்க. மேட்ச் வந்து முடிய போகுது. ஸோ இதையும் கூட கட் பண்ணி போட்டுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் இதையும் சுற்றிட்டே தான் இருந்தேன். இவ்வளோ வீடியோ வந்து வேஸ்ட்டாகவும் நான் நினச்சி கூட பார்க்கல. நான் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரி ஒரு கேம் பிளே எடுத்து போகிறேன். ஜூம்பி வெர்ஷன் கேம் பிளே தான், அதுவும் பீட்டா வெர்ஷனில். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான எக்ஸ்பிளைன் பண்ணிடுது அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்டா வெர்ஷனுக்கும் குளோபல் வெர்ஷனுக்கு என்ன டிஃப்ரெண்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனில் எப்படி ப்ரோ சீக்கிரமாக ஓட்டுறாங்க, குளோபல் வெர்ஷனுக்கு ஏன் அப்படி பின்னாடி விடுறாங்க அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கத்தை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நானும் கண்டினியூ ஓடிட்டே இருக்கேன். ஸோ எங்கள் சவுண்டு கேட்டாலும் சரி, எனிமியோட சவுண்டு, புல்லட் சவுண்டு, ஃபயரிங் சவுண்ட் கேட்டவொடனே நானும் கிளம்பி போயிட்டே இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கண்ணில் பார்க்குறது முன்னாடி எல்லாம் இறந்து போயிடறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே இன்னும் 3 பேர் தான் இருக்கணும். இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா என் கையில் சாவே கிடையாது, போயிட்டு மாட்டே சேர்த்துருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சர்வே ஆகி ஜெயிச்சிட்டேன். பட் ஆனால் என்கிட்ட வந்து பியாஸ்ன்றது என்னடா பாஸ், ஆனால் அந்த பேயெல்லாம் என் பக்கத்துலேயே வர கிடையாது. உண்மையே த்ரில்லிங்கெலாம் கிடையவே கிடையாதுங்க. ஜோம்பி வெர்ஷன் விட்டதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரூம் கார்டு எப்படின்னு நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். ரூம் கார்டு கொடுத்து அது விளாட முடியல இப்போதைக்கு. ஸோ குளோபல் வெர்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் இப்போதைக்கு அர்ஜென்ட் கிடையாது. வர்க்கும் கொஞ்சம் பொறுமையாக வந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக வந்துச்சுன்னா போதும் நமக்கு, புலம்பெலாம் போயிட்டே இருக்கலாம். எவனாச்சும் இருக்கானலாம் பாருங்களேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நான் மட்டும்தான் இருக்கேன், நானும் இன்னொருத்தன் தான் இருக்கோம். அவனும் பார்த்தீங்கன்னா அதில் செத்துருவோம், ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு மாட்டே செத்துருவான். நான் சுட்டு சாவடிக்கணும்னா நடந்ததில்லை. பார்த்தீங்கன்னா இங்கே தான் பாஸ் இருக்காட்டு. சரி ஓகே, ஃபயர் பண்ணுவோம், பொடு பொடு போ. அது வந்து அந்தாண்ட ஏதோ ஒருத்தன் சுட்டிட்டு இருக்கான்டுது, அவனை குறி பார்த்துட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம கண்டுக்கவே இல்லது, அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்க வின் பண்ணியாச்சு. அவன் பார்த்தீங்கன்னா சாவடிச்சிருவோம் அவனை. ஸோ நம்ம தான் சாவடிச்சிருக்கோம். ஸோ 6 கில் எடுத்திருக்கோம். பப்ஜி லைட் தமிழா பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி பார்த்துக்கோங்க. இது நான் தான் விளாண்டேன். ஸோ நான் தான் வின் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கோ. என்னோடய சர்வைவல் டைம் நீங்களே பார்த்துங்க, 21 நிமிஷம் இந்த கேமு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தா கண்டிப்பாக நீங்கள் கடுப்பாயிருப்பீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் முடியும். ஸோ அர்ஜென்ட்க்கு மேக் பண்ண வீடியோ கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்தால் மறக்காமல் கம்மியாக சொல்லுங்கள். அடுத்த டைம் இதெல்லாம் திருத்திக்கிறேன். ஸோ உங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நானே வீடியோ போட்டுக்கேன். மறக்காமல் அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கணும், புதுசு புதுசான அப்டேட் நிறைய கேம் ப்ளே பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் ஐக்கான் 4 கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பப்ஜி லைட் வளர யூசர்ஸ் எல்லாத்துக்குமே இது போய் சேரட்டும். சரி ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு எல்லாம் இருக்குது. தேங்க்யூ இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு.